குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஒரு ஹெவி வெயிட் வீக்கெண்ட் இல்லை லாஸ்ட் வீக்கெண்ட், இந்த வாரம் அப்படியே சும்மா மிதக்க போகிறீங்க. மூணு பாட்டும் அப்படியே சும்மா லைட்டாக உங்களை போட்டு தாளாட்டும். அதில் முதல் பாட்டு இன்னைக்கு என்ன பாட்டு, 1976 அன்னக்கிளி வந்தாச்சு, ஊரெல்லாம் போடு போடுன்னு போட்டாச்சு. ரெண்டாவது படத்துக்கு கம்போசிங் உட்காந்துருக்காங்க. அப்போ ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே எஸ்பிபி சார் நுழையிறாரு. ராஜா சாரை பார்த்து கேட்குறாரு, என்னடா உனக்கு என்னையெல்லாம் பார்த்தா சிங்கராக தெரியலையா, எனக்கெல்லாம் பாட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு இல்லாத பாட்டா, இந்த பாட்டே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கொடுக்குறாரு. எஸ்பிபி சார், ராஜா சார், எஸ் ஜானகி அம்மா அப்படிங்கிற லெஜெண்டரி காம்பினேஷன் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சுது. அந்த பாட்டு பால் ஊட்டி வளர்த்த கிளி படத்தில் நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை, கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள். 76 ரொம்ப ட்ரிக்கி பீரியட், எங்கே எல்லா மியூசிக்கையும் வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு தமிழை. அந்த சமயத்தில் ஒரு பாட்டு கரெக்டாக வைக்கிறார். அந்த ஓப்பனிங் எல்லாம் கேட்கும்பொழுது ஒரு ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்கும். அதாச்சா அந்த 4 பார் கழித்து உள்ளே வரும்போது கிட்டார் கேட்கும்போது அடடா இது ஜி கே வெங்கடேஷ் சார் ஸ்டைலாச்சே அப்படின்னு தோணும். ஆனால் எஸ்பிபி சார் நான் பேச வந்தேன் அந்த மெலடி ஆரம்பிக்கும் போது இது ரொம்ப புதுசுப்பா, இது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் கேட்காத ஒரு புதுசு அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். இல்லை ரகசியமாக பாடுறது சரி, இந்த பாட்டு அநியாயத்துக்கு அழகாக பாடியிருப்பாங்க எஸ்பிபி சார் ஜானகிமா. ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் கேட்குதான் காதை வச்சு தீட்டு கேட்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி அழகாக அவர் உள்ளே வருவார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேச அந்த டைனமிக்ஸ் எல்லாம், ஐயோ எனக்கு பேசணும், எனக்கு பேச முடியல, எனக்கு பேசணும்னு இருக்குது வார்த்தை ஆனால் வாயில் வார்த்தை வரல, ஐயோ நீ பக்கத்துலேயே நிற்கிற எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் ஆனால் சொல்ல முடியல. இந்த ஏக்கத்தை 4 நிமிஷம் வச்சுக்கோங்களேன் காட்டணும்னா எவ்வளோ கஷ்டம், அதை எவ்வளோ ஈஸியாக பாருங்கள். எஸ்பிபி சாருக்கும் ஜானகி அம்மாவுக்கிட்டையும் கொடுத்துட்டு ராஜா சார் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. காரணம் அவருடைய டியூன் அந்த மாதிரி, சரணத்தில் சந்தத்துடைய அழகு, அந்த சந்தத்துக்கு கவியரசர் போடுற வார்த்தைகள் டடடடடட, அதுக்கு கல 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 பட 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 வேண வரும் அப்படின்னு போட்டு அவர் அவ்வளோ அழகாக அந்த கவிதைகளை எழுதியிருப்பார். அதே மாதிரி அந்த எந்தெந்த வார்த்தைகளுக்கு நடுவில் என்னென்ன பாஸ் கொடுக்கணும்னு ராஜா சார் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருப்பார். சொல் என கண்ணும்னோ டப் டப் டப்னு அப்படின்னு கண்ணு அடிச்சுக்கும், நில் என நெஞ்சும்னோ டொம்பு டொம்பு டொம்புன்னு இதையும் அடிச்சுக்கும். அதனால தான் இந்த பாட்டு நான் பேச வந்தேன் இன்னைக்கு வரும்பொழுது அந்த 76 யாரெல்லாம் டீனேஜில் இருந்தீங்களோ அவங்க அத்தனை பேரும் டைன்னு ஒரு சிரிப்பு அப்படியே வரும் மூஞ்சியில். ஸ்ரீபிரியா அவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. விஜயகுமார் சார் அவ்வளோ எங்கே அவ்வளோ அழகாக இருப்பார். ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட வருவாங்க, பேசணும்னு வாய் திறப்பாங்க, ஆல்மோஸ்ட் லிப் சிங்க் தான், பேச வந்தேன் வரல அந்த மாதிரி. ரெண்டு பேர் உதறும் துடிக்கும், கை துடிக்கும், கால் துடிக்கும், காட்சியும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் கவிதை அப்படிங்கிறது பாட்டோட நிற்காது, காட்சி வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது சரத் சந்தோஷ். சரத் கிட்ட நான் சொன்னேன், இந்த யார் வீட்டு ரோஜா மாதிரி வெயிட்டாக கிடையாது ரொம்ப வேறு மாதிரின்னு. பாட்டை கேட்ட உடனே சரத்துக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு பாடி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கரெக்ஷன் கூட சொல்லலை, அந்த அளவுக்கு அந்த பாட்டாகவே சரத் மாறியிருக்காரு. பாடினதில் மட்டும் இல்லை பாட்டை உணர்ந்ததுலேயும், அதனால தான் வீடியோலையும் அது உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் கழித்து ஹம்சா நம்மளுக்காக கியூஃபாரில் ஜாயின் பண்ணுறாங்க பே ஏரியா சானுசைலேருந்து. ஹம்சாவோட டைனமிக்ஸில் ஒரு பியூட்டி இருக்கும், சாஃப்டாக இருக்கும் வாய்ஸு, அதை தாண்டி அந்த டைனமிக்ஸில் அந்த சங்கதியில் ஒரு கிளாரிட்டி ஒரு பாவம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டுவேட் இன்றைக்கி கேட்கும்பொழுது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான ஒரு ரீக்ரியேஷன். இன்றைக்கி இந்த பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் கிட்டார், ஸோ பேஸ் லீடு ரெண்டுமே நம்ம லக்ஷ்மண் குட்டி தான் வாசிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது ஃப்ளூட், பியூட்டிஃபுல் குட்டி குட்டி இன்டர்லூட்ஸ் தான் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை வாசிக்கிறதுக்கு லலித் தல்லூரி. அப்புறம் நம்ம வெங்கட் டக் 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 துப் 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 அதெல்லாம் ரிதம் பண்ணுறது தானே, எல்லாம் பண்ணுவார் வெங்கட், ஒரு குறையும் வைக்க மாட்டார் உங்களுக்கு. ஷாம் பெஞ்சமின் ஃபுல் பேக்கேஜிங், எப்போவாவது நம்ம குறை வச்சிருக்காரா, இன்றைக்கும் அப்படியே தான். பாட்டை கேட்டோடனே குஷி, என்னக்கா இவ்வளோ அழகாக இருக்குது பாட்டுன்னு, அந்த அழகு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார்னா அது ப்ரோக்ராமிங்லேயும் தெரியும், மிக்ஸ்லேயும் தெரியும், இன்றைக்கும் தெரியும். அதே அழகு, அதே சாஃப்ட் ரொமான்டிக் பியூட்டி எடிட்டிங்லேயும் சிவா கிட்ட தெரியும். இன்றைக்கி அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை, அதனால் நிச்சயமாக நம்ம எல்லாருமே கேட்கலாம் கிறங்கலாம். பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை, நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை. திருவாய் மொழி திருவாசகம் நான் கேளாமல் எனக்கெதிராகங்கள், நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர்
இசை பாடும் இமைகள் இரண்டும் பட பட படவென வரும் பாவங்கள் ஹாலில மீது கழுவிடும் காற்று சல சல சலவென வரும் கீதங்கள் குலமகள் நாணம் உடன் வரும்போது மௌனமே இறைவன் தூது ஒரு கிளி ஊமை ஒரு கிளி பேதை இடையில் தீராத போதை நான் பேச வந்தேன் சொல்லத்தானோ ஒரு வார்த்தை காட்டிடும் கண்ணம் பள பள பளவென வரும் கிண்ணங்கள் சொல் என கண்ணும் நில் என நெஞ்சும் சொல் என கண்ணும் நில் என நெஞ்சும் சொல்வதே பெண்ணின் தொல்லை சிறுகதை ஓனால் தொடர்கதையானால் அதுதான் ஆனந்த எல்லை நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை மிதந்துக்கிட்டே இருந்தோம்ல பாட்டு முழுக்க அந்த மிதப்பு இருக்கே அது ஒரு தனி ஃபீலிங் அதுக்கு ஈடே கிடையாது அது இந்த பாட்டு நமக்கு கொடுத்துருக்கு வார்த்தைகள் பாருங்கள் எவ்வளோ அழகு சிறுகதை ஓர் நாள் தொடர்கதை ஆனால் அதுதான் ஆனந்த எல்லை கியோஃபாருக்கு பொருத்தமான வரிகள் நினைக்கிறேன் ஒரு சிறுகதையாக ஆரம்பித்த கியோஃபாரை தொடர்கதையாக அப்படியே நான் கொண்டு போயிட்டே இருக்கேனே அதுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால் இந்த வார்த்தைகள் இந்த இசை இந்த சுகம் இந்த சந்தோஷம் இதை எல்லாரோடையும் பகிரும்போது எனக்கு கிடைக்கிற நிம்மதி அதுக்கு வந்து அளவே கிடைக்காது அதை சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை எப்போவுமே தேங்க்ஸ்னு சொல்கிறதுக்கு நான் வரேன் நான் பேச வரேன் ஆனால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கே ரொம்ப பொருத்தமான கவிதையாக இது இன்றைக்கி அமைஞ்சுது ஓகே நாளைக்கு என்ன பாடல் நாளைக்கு நம்ம ஒரு 50s போயிடலாம் அந்த இசையமைப்பாளர் பாட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு பாட்டு தான் நமக்கு வந்திருக்கு அதுவும் முதல்ல முதல் 10 வந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை ஓகே நாளைக்கு என்ன பாடல் நாளைக்கு 1950s அங்கே போயிடலாம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு ஓகே நடிகர் திலகத்துடைய பாடல் அந்த இசையமைப்பாளர் நம்ம இது வரைக்கும் ஒரு பாட்டு தான் கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அவரோட பாட்டு வரவே இல்லை அதுவும் ரொம்ப ஏர்லியாக வந்தது இதே குரூவ் தான் ஜிங் தக் தக் ஜிங் தக் தக் டிஎம்எஸ் சாரோடைய சோலோ சாங் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க நாளைக்கு நான் உங்களை அந்த பியூட்டிஃபுல் சாங்கோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் Thank you.